Everybody's now on Arjus. I am Rish, grade 5A from Primrose Garden School. Today's Karma Yoga Appa's message. When you meet a person or idol that is greater than you, there are two possible responses. One is the desire to serve him, and the other is the become to more than he. The first is the attitude of the sadhak, and the second is the egoistic human attitude. Thank you, bye. Hi, hello buddies. Now I'm Ajay Kamina from grade 3B from Primrose Garden School. இன்னைக்கு நான் ஒரு குட்டி கதை தான் சொல்ல போறேன். அது பேர் என்னன்னா எண்ணம் போல் வாழ்க்கை. ஒரு பிஸ்னஸ் மேன் இருந்தாரா, அவரோட ஹாப்பினஸ் வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து சொல்லிட்டுருந்தாராம். அந்த மீட்டிங்கில் ஒருத்தருக்கு மட்டும் அது சுத்தமாக பிடிக்கலையா. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் எழுந்து கத்த ஆரம்பிச்சுட்டாராம், உங்களை மாதிரி ஜெயிச்சா தான் நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனால் எங்களை மாதிரி தோற்று போனால் அப்போ தான் அந்த கஷ்டம் உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்ட்டு அந்த அரைஞ்சி எழுந்து கத்துறான். அதுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் மேன் வந்து காமன் சொல்கிறாருன்னா, நான் எப்போவுமே வந்து ஹாப்பியாக தான் இருப்பேன், நான் வந்து சந்தோஷமாக தான் இருப்பேன், ஆனால்தான் நான் வந்து எப்போவுமே போட்டியில் வந்து ஜெயிச்சுட்டே இருக்கேன் அப்படின்ட்டு சொன்னாராம். இல்லைன்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன பொருள் வாழ்க்கை? உங்களோட மனசை மகிழ்ச்சியாகவும் பாசிட்டிவாகவும் வச்சிருந்தா நம்ம வந்து எல்லா போட்டியிலையும் ஜெயிக்கலாம். தேங்க்யூ, பபாய். அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ். பிரைம்பட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நாம் ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம். ஒரு பெரியவர் வந்து ஒரு ஊருக்குள்ளே புதுசாக ஒரு வேறு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டுருக்காரு. அப்போ அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அந்த கல் செதுக்குவாங்க இல்லையா, சிலை செதுக்கிற சிற்பிங்க நிறைய பேர் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க எல்லாம் ஒன்றா. அப்போது அந்த பெரியவருக்கு வந்து ஒரு ஆர்வம் வருது. சரி, நம்ம இவங்க என்ன எல்லோரும் ஒன்றா நிறைய பேர் வேலை செய்கிறாங்களே, இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் அந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சிற்பிக்கிட்ட போய் கேட்குறாரு, ஐயா நிறைய பேர் ஒன்றா இருந்து வேலை செய்கிறீங்கல்ல, இதில் என்ன செய்கிறீங்கன்னொடனே அவர் வந்து ரொம்ப எரிச்சலாக அடிக்கிற வெயிலில் நானே நின்றுட்டு இப்படி கல்லை உடச்சி இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதில் உனக்கு வேறு பதில் சொல்லணுமா, என்ன செஞ்சால் உனக்கு என்ன போய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹார்ஷாக பேசி அனுப்பிச்சிடுறாரு. இவர் பெரியவர் என்ன வேங்க சே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஏதோ கோத்தில் முடியாமல் இருக்கு, ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டே வந்துட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்குறாரு, ஐயா இங்கே நிறைய பேர் வேலை செய்கிறீங்கல்ல, இது என்ன செய்கிறீங்க, என்ன சிற்பங்கள்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, இன்றைக்கி இந்த இது கல்லெல்லாம் இப்படி உடச்சி இப்படிங்கெல்லாம் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உனக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு 100 கூலின்னு சொன்னாங்க, அதுக்காக நான் வேலை செய்கிறேன், மற்றபடி இங்கே என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோடனே இந்த பெரியவர் ஏன் வேலை செய்கிறவங்களாம் அதில் ஒரு ஈடுபாடே இல்லாமல் இப்படி வேலை செஞ்சிட்ருக்காங்களே அப்படின்னு ஒரே யோசனையில் அப்போவும் அவருக்கு வந்து அவரோட சந்தேகம் தீரலைன்னொடனே இன்னொருத்தர்கிட்ட மூணாவதாக ஒரு ஆள் கிட்டே போய் கேட்குறாரு, ஐயா இவ்வளோ பேர் இங்கே ஒன்று கூடி ஒரு சிற்பம் அந்த வேலை செஞ்சிட்ருக்கீங்களே, இது என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னோடனே அவர் ரொம்ப புன்முறுவலாக இன்முகத்தோடு என்ன சொல்கிறாரு, இங்கே வந்து நாங்கள் ஒரு கோயில் ஒன்று கட்ட போகிறோம், அதுக்கான வேலை தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னோடனே கோயில் கட்ட போகிறீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாம் ஐயா, ஏன்னா எங்கள் ஊரில் தனியாக கோயில் எதுவும் கிடையாது, மக்கள் திருவிழா எதுனாலும் பக்கத்து ஊருக்கு தான் போகிறாங்க, ஸோ அதனால் நாங்கள் வந்து மக்களோட சிரமத்தை குறைக்கிறதுக்காக நம்ம ஊருக்கு ஒரு கோயில் வேணும் அப்படின்றதுக்காக கோயில் கட்ட போகிறோம், அதுக்கான அந்த சிற்ப வேலைகள் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மகிழ்வான ஒரு முகத்தோடு நல்ல வேலை செஞ்சிட்ருக்கார். ஸோ இப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை செய்கிறவங்களில் மூணு பேர் மூணு கேட்டகரியாக இருக்காங்க. ஏதோ வந்தோம் என்னன்னே தெரியாமல் அவங்களோட கஷ்டத்தை மட்டும் நினச்சிக்கிட்டு எனக்கே எரிச்சலாக இருக்குது, நானே ஒரு வேலை செய்கிறேன் என்ன வந்தால் என்னன்னு செய்கிறவங்க ஒரு மைண்ட் செட்டு. ரெண்டாவது வந்து என்னவோ ஒன்று செய்ய சொன்னாங்க செய்கிறேன், எனக்கு இது வேணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அந்த வேலை மேலே ஈடுபாடே இல்லாமல் இருக்கிறவங்க இன்னொரு செட்டு. ஒரு சிலர் எப்படி இருக்காங்கன்னா நம்ம வந்து நம்ம செய்கிற வேலை இன்வால்மெண்ட்டோடு செய்யணும், நமக்கு வந்து அதை பிடிச்சி செய்யணும், என்ன ரீசனுக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை உள்வாங்கி செய்யும் போது தான் அதோட ரிசல்ட் வந்து அவங்களுக்கு அதிகமாக வரும். ஸோ நம்ம இந்த மூணாவது கேட்டகரியாக இருந்து நம்ம செய்கிற வேலையில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோடு செஞ்சோன்னா நமக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ பட்டீஸ்.
I am Ajay Jivika from grade 4, Primbits Garden School. This is the message from Savitri by Aurobindo. An artifice of the symbols of the beyond, a treasure of superhuman dreams. He bore the stamp of mighty memories and shed their grandiose ray on human life. Thank you. Bye.